தலைக்கு மேலே வேலை, என்ன செய்ய, எப்படி செய்ய, எங்கால ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறீங்களா? எவ்வாறு முடிவெடுத்தல், டிசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயசிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். சகோதரர்களே, முடிவெடுத்தல்னு சொல்கிறது ஒரு கலை. முடிவெடுக்கிறதுன்றது ஒரு கலை. டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆர்ட். முடிவெடுக்க படிக்கும். பல பேர் முடிவெடுக்கிறாங்க, நிறைய முடிவெடுக்கல் எடுக்கிறாங்க, திட்டமிட்டு முடிவெடுக்கிறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க, லாஸ்ட் ஆகிறாங்க, உள்ளது எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் நிற்கிறாங்க. அப்போ முடிவெடுத்தல்ன்றது ஒரு கலை, தனி பாடம். அல்லாஹ் இதை சிறப்பித்து என்ன செய்கிறான், இதுக்கு ஒரு ரெண்டு ரகாத் இஸ்திகாராண்டும் பேர் வச்சு தந்துகிறான். என்ன, முடிவெடுக்க முன்னாடி தொழுகிறதுக்கு ரெண்டு ரகாத். அப்போ முடிவெடுத்தா என்ன நடக்குது, முடியுதில்லை. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஆரம்பம் ஆகுது. டிசிஷன் மேக்கிங் டெக்னிக்கில் முடிவெடுத்தல் என்ற கலையில் முடிவெடுத்தல்ன்றது ஆரம்பம். பாருங்கள், ஒரு புள்ள ஓலவல் முடிச்சுட்டு வந்து யோசிக்குது, உமா என்ன செய்ய, ஏ லெவல் என்ன செய்ய, காமர்ஸ் படிக்கிறதா, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதா, எக்கனாமிக்ஸ் போகிறதா, எதை செய்கிறது, அதை செய்கிறது, சயின்ஸா மெட்ஸான்னு யோசிச்சு கொண்டு இப்போ உமா சொல்கிறா, ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எடுத்து முடியே. மகள் சொல்லும், முடிவெடுத்த முடியுது இல்லைம்மா. ஏ லெவல் ஸ்டார்ட் ஆகுது. மகன் பொண்ணு பார்க்குறான், பொண்ணு பார்க்குறான், பொண்ணு பார்க்குறான். உமாவோட எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு, 1008 ஃபோட்டோ கையில் வச்சு கொண்டிருக்கிறான். உமா வந்து கேட்குற, மகனே ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து முடிச்சிடறேன்ப்பா, கல்யாணத்தை முடிச்சு முடிச்சிடறேன்ப்பா. உமா முடிச்சா முடியதில்லை, திருமண வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. கிரிக்கெட் அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா கேப்டன், இந்தியா கேப்டன், ஹெட் ஓர் டெயில். ஸ்ரீலங்கா கேப்டன் யோசிக்கிறாரு, நான் வெத்திட்டேன், ஹெட் நான் வெத்திட்டேன். அம்பையா கேட்குறாரு, பெட்டிங்கா போலிங்கா. இவர் யோசிக்கிறாரு, பெட் பண்ணுறதா போல் பண்ணுறதா. அம்பையா கேட்குறாரு, டக்குன்னு முடி ஒன்று எடுத்து முடிங்களே. அவர் சொல்வார், முடிவு எடுத்தால் முடியறல்ல, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டிசிஷன் மேக்கிங்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, முடியறல்ல. அப்போ எடுக்கிற முடிவால் வார பிரதிபலன் 5. என்ன முடிவெடுத்தாலும் 5-1 டெஃபினெட்லி நடக்கும். 5-1 தான் நடக்கும். சம்டைம்ஸ் 5-2-3 நடக்குமானா, இது 5-க்குள்ளே தான் நடக்கும். முதலாவது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதால் வெற்றி பெறுவீர்கள். எடுத்த முடிவு டிசிஷன் வினிங், வெற்றி பெற்றீர். இரண்டாவது டிஷும், தோல்வியடைந்தீர். லாஸ்ட் எடுத்த முடிவால் கம்ப்ளீட்லி லாஸ்ட். மூணாவது வாவ், பாராட்டப்படுவீர். பாராட்ட பிடிச்ச எங்கள் மக்கள் எப்படி பாராட்டுவாங்க தெரியுமா, புதுனமாக பாராட்டுவாங்க. எங்காலப்பா உனக்கு இப்படி அறிவு, என்ன அறிவு, இப்படி யோசிச்சு, சூப்பர் டிசிஷன், வாவ், உன்னோட மூளையை முத்தம் இடணும்னு சொல்கிற அளவுக்கு பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டுவாங்க, வாவ். நாலாவது எடுக்கிற முடிவால் திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க, அறிவிக்கா, மூளைக்கா, யோசிக்கிற இல்லையா, படிக்க வச்சோம்தானே, இதா படிச்சீங்க, என்னத்தான் யோசிக்கிறீங்களோ தெரியா, எந்த காலத்தில் இருக்கிறீங்க, நடக்கிற உலகத்தை பற்றி விளங்காமையாக முடிவெடுக்கிறேன்னு ஏசு ஏசு ஏசுன்னு ஏசுவாங்க, அப்படின்னா விமர்சிக்கப்படுவீர். 5வது, பெரியோரும் பிரச்சனை ஒன்று உருவாகும். எடுக்கிற முடிவால் 5-1 வெற்றி பெறுவேன், இல்லாட்டி தோல்வி அடைவன், பாராட்டப்படுவேன், விமர்சிக்கப்படுவேன், இல்லாட்டி பிரச்சனை ஒன்று உருவாக்குவேன். தாயே, மகன் ஆசைப்பட்டு கேட்குறான், ஃபோன், கேமரா, ஃபோன், கேமரா, ஃபோன், சரியான ஆசை, மாமா எனக்கு ஃபோன் ஒன்று வாங்கித்தாங்க. முடிவெடுக்க போகிறீங்க நீங்கள், எப்படி முடிவு எடுக்கணும், இந்த ஃபோனை வாங்கி கொடுக்கறதால என் புள்ள அதில் படிப்பில் வெற்றி பெறுமா, யோசிக்கணும். இதை வாங்கி கொடுத்த உண்டு இந்த ஃபோனால் இந்த புள்ள படிப்பில் வெற்றி பெறணும், அப்படி இல்லாட்டி இந்த படிப்பை தோல்வி அடைஞ்சிருமா, அப்படி இல்லாட்டி இந்த ஃபோனை வாங்கி கொடுக்குறதால பல பாராட்டுகள் எல்லாரும் சொல்லுவாங்களா, மாஷால்லா பிள்ளைக்கு ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க உமான்னு பாராட்டுவாங்களா, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கூட யோசனை இல்லை, குமர காலத்தில் இந்த பிள்ளையோட கையில் படிக்கிற காலத்தில் பொடி இந்த கையில் ஃபோனை வாங்கி கொடுப்பாங்களா, கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா, ஏதாவது ரொம்ப இப்படி செய்வாங்களா. எந்த தாய் படிக்கிற காலத்தில் தண்ட ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ சொந்த ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்களோ இவர்களை விட இழிவான உமா வாப்பா இருக்கேலா, அப்போ ஏசு ஏசுன்னு ஏசுவாங்க. 5வது, நான் ஃபோன் வாங்கி கொடுக்குறதால பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடக்க சான்சஸ் இருக்கு. என்ன நடக்கலாம், புள்ள ஃபோனோட ஃபோனை அப்படியே போயிட்டுரும். ஆகவே எந்த முடிவெடுக்க முன்னாடியும் கொஞ்சம் நிதானம் அணிந்து பிணுக்காகி யோசிச்சு ஒரு முடிவெடுக்கலாம். அதே மாதிரி அல்லாட உதவியும் தேவையா, 2 ரகாத் இஸ்திகாரா, ஜஸ்ட் ப்ரே, இஹ்லாஸோட 2 ரகாத் இஸ்திகாரா தொழுந்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. நல்ல முடிவு, நல்ல எதிர்காலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கா.